श्रीमान् वेंकटनाथार्यः कविताकृतिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य माद्वृत्ति परिज्ञानं वेदान्तगुरवे भूयो नमो नमः विशुद्धविज्ञानस्वरूपं विज्ञानविश्रामबद्धदीक्षं दयानिधिनां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे कान्तिमङ्गलसूत्रताम् श्रेयः किरन्तु किरणाः करणारविन्द निष्यन्दमानमकरन्दरसौखदेश्याः सज्जाः श्रुतेः मधुनवुत्स इति प्रतीताः मङ्गल्यरङ्गनिलयस्य परस्य धाम्नः அதிமானுஷத்தவத்தில் இன்றைய தினம் இரண்டாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து நான்கு ஸ்லோகங்கள்னால ரங்கநாதனுடைய வைபவத்தை வெளிப்படுத்துகின்றார். இந்த ஆழ்வான் இப்போ இந்த ஸ்தோத்திரம் அதிமானுஷ ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதிமானுஷ ஸ்தோத்திரம்னு சொல்லப்படுறதுனால பெருமாளுடைய அவதாரங்கள்ல மனுஷன் மீறி நடந்த செயல்களை சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் தான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயர்னால சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கச்சே இங்க விபவாவதாரத்தை பத்தி தான் சொல்லணும். பெருமாளுடைய விபவாவதாரங்களை பத்தி தான் சொல்ல வேண்டி இருக்க அஷ்டாமூர்த்தியாக எழுந்துள்ள இருந்திருக்கிற ரங்கநாதன ஸ்தோத்திரம் பண்றேன் என்பது எப்படி, அதுக்கு சந்தர்ப்பம் என்ன என்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுறது. அத சொல்லச்சே சொல்ற வாஸ்தவம் இந்த இடத்துல விபவாவதாரத்தை தான் அனுசந்தானம் பண்ணணும். ஆனா அர்ச்சாவதாரத்தையும் விபவாவதாரத்தையும் சேர்ந்து சேர்ந்து தான் அனுபவிக்கிற மாதிரி இருந்துருக்கு. எங்க அனுபவித்தாலும் அர்ச்சாவதாரத்தை அனுபவம், அதாவது அதை அனுபவிச்சுட்டு அங்க விபவத்துல எழுந்துள்ள இருந்த எம்பெருமானையும் சேர்த்துதான் அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி விபவாவதாரத்தை அனுபவிக்கச்சே அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானும் சேர்த்துதான் அனுபவிக்கிறோம். இது எத்தனையோ இடங்கள்ல ஆழ்வாருடைய சீசக்திகள்லாம் நாம பார்க்கலாம். மீட்டிளமேதிகள் தலைவிடுமாயர்கள் வெங்குழலோசையும் விடைமணி குரலும் வயல்கள் இருந்தன திரும்பினமிலங்கையர் குலத்தை வாட்டியவரை வாமனி பானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவபிருத மாட்டிய அடுதிரல் அயோத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. இலங்கையர் குலத்துக்கு ஒரு எதிரியாக இருந்தவர், ராட்சச வம்சத்துக்கு எதிரியாக இருந்தவர். அந்த பெருமாள் அவதாரத்துல நிகிரகம் பண்ணினதுதான் சொல்றதான்னா அனுகிரகம் பண்ணினதையும் சேர்த்து சொல்றார். மாமுனி வேள்வியை காத்து அவபிருதமாட்டிய அடுதிரலையோ பியம் மரசே. ரொம்ப அழகான விஷயம் இந்த இடத்துல மாமுனி வேள்வியை காத்து, விஸ்வாமித்ர மகர்ஷியினுடைய வேள்வி அவருடைய யாகத்தை ரக்ஷணம் பண்ணார். அவபிருதமாட்டிய வடுதிரலையோத்தியம் மரசே. அவபிருத ஸ்நானம்ன்றது யாகத்தினுடைய முடிவுல பண்ணக்கூடிய ஸ்நானம், இதோட முடிஞ்சு போறது. அவபிருத எட்டின்னு சொல்லி ஜலக்கரையில போய் ஒரு இஷ்டி பண்ணணும், இஷ்டி பண்ணிட்டு அவபிரதம் அதுல போய் தீர்த்தம் வர்றதுன்றது. அந்த எல்லாருக்கும் அந்த யாகம் பண்ண புண்ணியம் வரும். அந்த எஜமானோட கூட ரசித்து
தேசத்துல வரைக்கும் அந்த தீர்த்தத்துல தீர்த்தவன்னா எல்லாருக்கும் புரிய வரும். விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சணம் பண்ண ராமரும் லக்ஷணமா சேர்ந்து ரெண்டு பேரும் ரட்சணம் பண்ண யாரிடத்திலிருந்து சுபாகு மாரீசன் முதலிய ராட்சசர்களிடத்திலிருந்து இத்தனை நாள் வரைக்கும் விஸ்வாமித்திரர் யாகம் பண்ண ஆரம்பிச்சு பண்ண பண்ணு பண்ணிருந்து ஆனா எத்தனை வாட்டி பண்ணாலும் சுபாகு மாரீசனுடைய ஒரு தௌர்ஜன்யத்தினால யாகம் பூர்த்தி அடையவே இல்லை. யாகம் பாதிலேயே நின்று போயிட்டு ஒவ்வொரு முறையும் யாகம் பாதிலேயே நின்று போயிட்டு அந்த அவருக ஸ்நானம்ன்றதே வரவே இல்லை, அந்த அந்த அளவுக்கு வரவே இல்லை. இப்ப ராமர் ரட்சணம் பண்ணதுனால அவகிரக பர்யந்தமாக அந்த யாகம் வந்தது. அவகிரதமாட்டிய அடுதிரலயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருடாயே. சமானாதிகரணமான பிரயோகம், சமானாதிகரண பிரயோகம்னாக்க ஒரே இதை சொல்றது. அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அயோத்தியம் அரசேன்றது ஒரு சம்போதனம், அவரை பார்த்து சொன்னது. அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா அப்படின்னு சொன்னச்சு, அரங்கத்தம்மானும் அயோத்தியம் அரசும் ஒருத்தர் தான், வேற யாரும் இல்லை. ஆகையால இங்க சமானாதிகரண பிரயோகம் இருக்கிறபடினால இந்த இடத்துல சொல்லச்சு ஆழ்வார்கள்லாம் அனுபவத்துல வரச்சு ரங்கநாதனையும் அதாவது அர்த்தாமூர்த்தியாக எழுந்திரல் இருக்கிற எம்பெருமானையும் இவரையும் விபவத்துல எழுந்திரல் இருக்கிற எம்பெருமானையும் தனியா பார்க்க முடியாது, அதனால சேர்த்து சேர்த்துதான் அனுபவிக்கிறது என்று இந்த இடத்துல சொல்ற. இன்னொரு ஒரு விஷயமும் பார்க்கணும், ஆழ்வாருடைய அருளச்சின்னம் அங்கு கோவலனாய் வெண்ணையுந்தவாயன் என் உள்ளங்கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்கனை என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் கொண்டல் வண்ணனை நீலமேட்டு சாமலனாக எழுந்துள்ளிருக்கிறார். இந்த கொண்டலனா இந்த கொண்டல் வண்ணனைன்னு சொல்றது அர்த்தாமூர்த்திக்கும் ஏற்படலும், விபவ மூர்த்தி விபவத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுக்கும் இது சொல்லலாம். ஆகையால் அதை விட்டுட்டு கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் திருவாயிரம் மாடியில இருந்துட்டு வெண்ணையுண்டவாயன் வெண்ணையை அமுது செய்த அவர் யாரு வாயனாக இருக்கிறவர், யாரு கண்ணன், அது விபவாவதாரம். வெண்ணையுண்டவாயன் என் உள்ளங்கவர்ந்தானை இப்படி விபவாவதாரத்துல எழுந்துட்டு இருந்த எம்பெருமான் என்னுடைய மனசை அப்படியே கவர்ந்தவனாக இருந்திருக்கவன் அண்டருகோன் அணியரங்கனை. இங்கேயும் அதே சமானாதிகரண பிரயோகம் தான், இங்கேயும் ஒரே விபக்தியில் பிரயோகம் பண்ணது. அங்கேயும் பார்த்து யார் அவன் யாரோ வந்த அண்டருகோன் அணியரங்கனை என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இப்படி ஆழ்வார் வந்து மங்களாகாசனம் பண்ணச்சே எல்லாம் சேர்த்து சேர்த்துதான் பண்றேன், விபவாவதாரத்தையும் அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்துதான் மங்களாகாசனம் பண்றேன். அந்த மாதிரி எங்க விபவாவதாரத்துல வரணும்னா கூட ஆழ்வாருடைய சீசக்திகள் எல்லாம் பார்த்தோம்னாக்க அதே மாதிரி ஆச்சாரியாருடைய சீசக்திகளையும் அர்ச்சாவதாரத்தையும் விபவாவதாரத்தையும் சேர்த்துக்கிற, அதாவது நடுவே போன முதல்வாவோ ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் சேர்த்து சொல்லுகிற திரேண்ட முடியான அனுபவிக்கிறது யாரு, அப்படி போன நடுவே போன முதல்வனா இருந்துருக்கிறவன் யாரு, இந்த திரேண்ட முடியான் தான். இப்படி பல இடங்கள்ல நாம் அர்ச்சாவதாரத்தையும் விபவாவதாரத்தையும் சேர்த்து சேர்த்து மங்களாசாசனம் பண்றதுன்றது வழக்கத்துல இருந்துருக்கு. அப்போ அர்ச்சையில இருந்திருக்கிற எம்பெருமான் விபவத்துல இருந்துருக்கிற அவரை மங்களாசாசனம் பண்றது இருக்க அந்த இந்த ஸ்தோத்திரத்துல விபவத்துல எழுந்திரல் இருந்திருக்கிற எம்பெருமானாக இருந்தாலும் கூட அவரை ஸ்தோத்திரம் பண்றதாக இருந்தாலும் கூட அர்ச்சையில எழுந்திரல் இருக்கிற எம்பெருமானும் ஸ்தோத்திரம் பண்றதுனால தப்பு இல்லை என்று சொல்ற. ஸ்ரேயிரந்து கிரணாக சரணாரவிந்த நிஷ்யந்த மகரந்தம் சரணாரவிந்த நிஷ்யந்த மான மகரந்தர சௌக
நிஷந்தமானம் கரந்தர சௌகதேஷ்யா. இதுக்கு மேல இந்த சுந்தரம் இதுல வந்து பார்த்தோம்னாக்கா, நாம ஏற்கனவே வரதராஜ ஸ்தவத்திலாம் பார்த்திருக்கோம். வரதராஜ ஸ்தவத்துல எம்பெருமானுடைய ஒரு ஆச்சரியமான தேவப்பெருமாள் பல அவதாரங்களிலையும் அவர் எழுந்து அவர்தான் எழுந்தருளி இருந்தமைய மங்களாசாசனம் பண்றார். அங்கெல்லாம் அர்ச்சாவதாரத்தையும் விபவாவதாரத்தையும் சேர்த்து சேர்த்து மங்களாசாசனம் பண்ணிருக்க. அதே மாதிரிதான் சுந்தரபாகத்துவத்திலையும் அர்ச்சாவதாரத்தையும் விபவாவதாரத்தையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணிருக்க. அதே மாதிரி விபவாவதாரத்தை மங்களாசாசனம் பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஸ்தோத்திரமாக இருந்தாலும் இந்த ஸ்தோத்திரத்திலையும் அர்த்தாவதாரத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணுவதில்லை. எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆழ்வார்களுடைய அனுபவம் மாதிரி ஆழ்வானுடைய அனுபவமும் அமைஞ்சிருக்கு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்றார். பெருமாள் ஸ்ரீரங்கத்துல எழுந்துள்ளிருக்க. பிரபத்தே பிரணவாச்சாரம் பாஷ்யம் ரங்கமிவாபுரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர தேசித்வம் புடபேட்சதே. பெருமாள் எழுந்திருந்து இருக்கிற எம்பெருமான் பிரணவாக்கார விமானத்தின் கீழே இருந்திருக்கிறான். அஸ்ரீமான் இருக்கு அந்த பிரணவாக்கார விமானத்தை சேவிக்கணும். அதுல நாலு கலசம் இருக்கும், நாலு வேதமும் நாலு கலசம். அந்த நாலு வேதங்களுடைய சாரமாக இருக்கிறது பிரணவம். அந்த பிரணவ பிரதிபாத்தியமானவாக பிரணவத்தினாலே சொல்லப்படக்கூடியவனாக இருக்கிறவன் அர்த்தாத் ரங்கநாதன் தான்றத நமக்கு தெரியப்படுத்துறது. பிரபத்தே பிரணவாங்காரம் பாஷ்யம் ரங்கமீவாபரம் பரத்ய பிரம்மணோ யத்ர சேஷித்வம் ஸ்புடமே கதே. ஸ்ரீபாஷ்யத்தனையில சொல்றோம் இப்ப ஸ்ரீபாஷ்யம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, பிரணவாக்காரம் ரங்கம் இவா அபரம். அந்த பிரணவாக்கார விமானம் மாதிரி இருந்திருக்கு. பிரணவாக்காரத்துல நாலு கலசங்கள், நாலு கலசங்களோட பிரணவத்தோட கூட பிரணவ வடிகள் அமைந்திருக்கிறதுனால அது கீழே இருக்கிறவர் பெருமாள் ரங்கநாதன். எப்படி நமக்கு வியக்தமாக தெரியப்படுத்துறதோ அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யமும் கூட நாலு அத்தியாயத்தோட கூடினதாக கொண்டு இதெல்லாம் பரமாத்மா தான் சொல்லப்படுகிறார் என்பது தெரியப்படுத்துறது என்பது அந்த இடத்துல சொல்ற விசேஷம். அப்படிப்பட்ட அர்ச்சாவதாரத்துல வரைச்சே பூலோக வைகுண்ட ஸ்தானமாக இருந்திருக்கிற ரங்கவிமானத்தின் கீழே எழுந்திரள் இருக்கிற அந்த ஸ்ரீரங்கத்துல, ஸ்ரீரங்கத்துல ரங்கவிமானத்தின் கீழே எழுந்திரள் இருக்கிற ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ற இந்த இடத்துல எப்படி மங்களாசாசனம் பண்றதை பார்க்கணும். மங்கள்யரங்க நிலையஸ்ய பரஸ்ய தாம்னஹம். மங்களத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்திருக்கிறது. எல்லாருக்கும் மங்களத்தையே உண்டு, எல்லாருக்கும் அது சேவிக்கிற வாழ்க்கை அந்த சிறங்க விமானம் இருந்திருக்க போய் சேவிச்சா போறோம், சேவிச்சா போறோம். அவளுக்கு எல்லாம் மங்களம் உண்டாகிறது. அவ்வளவுமே அவ்வளவு தூரம் அங்க போய் எங்கேருந்து சேவிக்கிறது, அது ஒண்ணும் பரவாயில்ல, அவ்வளவு தூரம் போக முடியலையே என்ன பண்றது என்று கேட்டான். விசாரப்படாதுங்கோ, உங்களுக்கு இங்கேருந்து நினைச்சா கூட போறோம், அந்த ரங்க விமானத்தை நினைச்சா கூட போறோம். அப்படின்னு இருந்திருக்கு மங்கள்ய ரங்க நிலையஸ்ய பரஸ்ய தாம்னஹம். அந்த ரங்க நிலையம் இருக்க, ரங்க நிலையம் அந்த பிரணவக்கார விமானத்தின் கீழே இருக்கிற ஒரு ஸ்தானம் இருக்க, அந்த இடத்த தன்னுடைய வாசஸ்தானமாக உடையவன் என்று சொல்ற. தன்னுடைய வாசஸ்தானமாக அவர் இருந்திருக்க இப்போ எப்படி இருக்குன்றது பார்க்கணும். பரஸ்ய தாம்னஹா அதாவது ஒரு பெரிய ஒரு தேஜஸ், பரஞ்சோதின்னு சொல்லக்கூடியவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் என்னுடைய பெருமாள் தேஜோரூபமாக சொல்றதுன்றது உபனிஷத்தினுடைய ஒரு வழி. அதுதான் இந்த இடத்துல
ஜோதி ரூபசம்பத்ய இப்படி எல்லாம் சொல்ற தந்தைவான் ஜோதிஷாம் ஜோதிஹி ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷ் என்று சொல்ற பரஞ்சோதி ரூபசம்பத்ய பரஞ்சோதின்னு சம்பத் அந்த சப்தத்தினால சொல்றோம். இங்க வந்து இப்படி பெருமாளுடைய பெருமாளையே ஒரு சிஜோர ராசியாக சொல்றதுன்றது உபனிஷத்து சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரங்கநாதன சுவாமி தேசிகன் மங்களா சாசனம் பண்ற அபிதிரிஹயஜுஷாம் யதவதீரிதானாம் பயம் பயாபயவிதாயினோ ஜெகதி அந்நிதேசே ஸ்திதாஹ ததே ததிலங்கித திருஷிண சம்புதக்ராதிகம் பிரமாசகமதீமஹே கிமபி ரங்கதுர்யம் மகா மகான தேஜஸ் சொல்றது. இந்த ரங்கதுர்யம் மகா கிமபி மகா அந்த தேஜோ ராசிய என்னது எப்படின்னு சொல்லவே முடியாதுதான ஒரு தேஜஸ் அப்படிப்பட்ட தேஜஸ் ரங்கநாதனுடைய தேஜஸ் அந்த தேஜஸ் பரஸ்யதாம் ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்திசைலே ததிருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா. இங்கேயும் பாருங்க வேகாசேதுஸ் வேகவதி மத்தியே அங்கே ரோஸ்தகாரியாகவும் ஹஸ்திசைலே திருவத்தி மலை மேலையும் எழுந்தருளி இருக்கிறவர் ஒத்தரே தான். உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் ஒத்தர் உபாயமாக இருந்திருக்கார் இன்னொருத்தர் பலமாக இருந்திருக்கார் ரெண்டுமாக இருக்கக்கூடிய பரம் மகா சொல்றார். அதே மாதிரி ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துல சுகசித்தம் சுத்த ஸ்படிக மணிபூபிவனம் சுதா சத்ரீதி யுதிபிஹி அவதாத திரிபுவனம் அனந்தை அனுதேதா ஹதா சேஷாவத்யம் ஹயவதன வீதி மகிமஹா. அங்கேயும் மகான்னு சொல்லி அங்கேயும் ஹைகிரீவனையும் ஒரு தேஜோ ரூபமாக சொல்லுகின்றார். இப்படி பெருமாளை தேஜோ ரூபமாக சொல்றதுன்றது ஸ்ருதியினுடைய ஒரு பரிபாட்டி. அதை பின்பற்றி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் தேஜோ ரூபமாக சொல்றார். முடி ஜோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ ஜோதிஷ் ரூபமாக இருக்கிறவர் அவர் பெருமாளுக்கும் சொல்ல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான மங்களா சாதனம் பண்ற பெருமாளுடைய திருமேனியில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தைசா இருந்திருக்குன்னு சொல்ற பரஸ்யதாம் இருந்திருக்கிற ரங்கநாதனுடைய சரணாரவிந்த நிஷ்யந்தமான கரந்த நசௌகதேசியா பெருமாளுடைய திருவடி தாமரர்கள் என்று தெரிவித்து தேஜோ ரூபமாக இருக்கிறனாக்க தேஜஸுக்கெல்லாம் கிரணம் ஒண்ணுமே தேஜஸ்னாக்க சூரியன் இருக்கான் சூரியன் தேஜோ ராசியாக இருக்கான். இந்த தேஜஸ்ன்றது என்ன சூரியனுடைய கிரணங்கள் தானே தேஜஸா இருக்கு. அந்த மாதிரி பெருமாள் தேஜோமயமாக இருந்துருக்கேன்னாக்கா அவருடைய தேஜஸ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கணும். அந்த மாதிரி தேஜஸ் பரவி இருக்கிறதுக்கு என்னென்ன அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆகிற ஒரு தேஜோமயமாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவர் ரங்கநாதன். ரங்கநாதனுடைய திருவடி தாமரைகள் அந்த திருவடி திருவடிகளிலிருந்து வெளிப்படுறது திருவடியிலிருந்து வெளிப்படுறதாக இருந்திருக்கிற ஒரு கிரணங்கள் சரணாரவிந்த நிஷ்கந்தமான மகரந்த இந்த ரங்கநாதனுடைய திருவடி தாமரைகளிலிருந்து பெருகுகிறதாக இருந்திருக்கிற மகரந்த ரசம்தான் அதுதான் கிரணமாக இருந்திருக்குன்னு சொல்றோம். வரஸ்ய ஸ்ரேயக்கிரந்து ரங்கநாதன ஜோதிஷாக பண்ணிட்டேர்னாக்க அப்ப ரங்கநாதனுடைய ரங்கநாதனிடத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம் தான் நமக்கு சொல்லணும் கிரணங்கள் வேணும். இப்ப ரங்கநாதனுடைய திருவடி திருவடியிலிருந்து திருவடியை தாமர புஷ்பமாக ரூபணம் பண்றோம். அப்படி தாமர புஷ்பமாக சொல்லியாச்சுன்னாக்க திருவடியிலிருந்து தாமர புஷ்பத்திலிருந்து தேஜஸ்ஸு வரதான் புஷ்பம்னு சொல்லிட்டோம்னா மகரந்தம் இல்லாத இருக்காது. ஆகையால இந்த மகரந்தத்தை சொல்லி சொல்ற அந்த மகரந்தங்கள் பெருமாளுடைய திருவடியிலிருந்து தெரிஞ்சுகிற மகரந்தங்கள் தான் இந்த இடத்துல ரங்கநாதன் ஆகிற ஜோதிஷனுடைய கிரணங்களாக சொல்லப்படுகின்றன
என்று சொல்ற. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைப்பொன் அடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. அழுகிறார் மங்களாசாசனம் சொல்ற அத்தியுத்தமான மங்களாசாசனம். இந்த பாத்திரங்கள்லாம் ரொம்ப கம்பீரமான பாத்திரங்கள். அழுகாரு போய் தேவையில்லை. நாமெல்லாம் சேகபூத்தனாக இருந்துட்டு இருப்போம். சேகபூத்தனாக இருந்துருக்கிறவன் அவனுக்கு தாசனாக இருந்துருக்கிறவன், தாசனாக இருந்துருக்கிறவனுக்கு அவன் பெருமாளை பார்த்துட்டு சுவாமின்னு தான் நினைக்க போகணும், வேற எதுவுமே நினைக்க போனான். நமக்கு சுவாமியாக இருக்கின்ற பெருமாளுடைய சுவாமித்வத்துக்கு சூச்சமும் பெருமாள் தான் சுவாமி என்பதை தெரியப்படுத்தது எதுன்னா பெருமாள் சாத்தில் இருக்கிற கிரீட்டமா ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் சோழிகா மனிதே. இதுல பார்த்திருப்போம், அதாவது வரதராஜ ஸ்தவத்துல பெருமாளுடைய திருவபிஷேகம் அதை சூச்சிப்பிக்கிறதுன்றது. எல்லா லோகத்துக்கும் அந்த தேஜஸ்ஸு அவர் சாத்தியில் இருக்கிற கிரீடத்தினுடைய தேஜஸ் இருக்க அது சூச்சிப்பிக்கிறதா. என்னன்னு சூச்சிக்கிறதுன்னா எல்லா ராஜ்யத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருந்திருக்கு என்பதை தெரியப்படுத்துறதுன்னா முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோம். ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. பெருமாளுடைய திருமுக மண்டலத்தினுடைய தேஜஸ் பெருசா அல்லது பெருமாள் காத்தில் இருக்கிற கிரீடத்தினுடைய தேஜஸ் பெருசா? ரெண்டும் சாச்சல்யமா பிரகாசிக்கிறது. பெருமாளை போய் சேவிக்கிறோம், அந்த திருமுக மண்டலம் பிரகாசிக்கிறது, ஆச்சரியமா பிரகாசிக்கிறது, அந்த திருவபிஷேகமும் பிரகாசிக்கிறது. இந்த பிரகாசிக்கத்தை அழுவதற்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருக்கான். இந்த பிரகாசம் திருமுக மண்டலத்தினுடைய பிரகாசம் பூபதியில மேல போய் அந்த பிரகாசம் தான் பெருமாள் சாத்தியம் இருக்கிற திரு அபிஷேகம் இருக்க கிரீட்டம் இருக்க அதனுடைய பிரகாசமாக அல்லது பெருமாள் ரத்ன கட்டிதமாக ரத்னம் கல்லெழுக்கப்பட்டது எத்தனையோ ரத்னங்கள்லாம் இழைக்கப்பட்டதாக இருந்திருக்கிற ஆச்சரியமான அந்த திருவபிஷேகத்தை சாத்தியம் இருக்கு. அந்த திருவபிஷேகத்தினுடைய பிரகாசம் கீழ் நோக்கியும் போகும். ஏன்னா மத்தியத்துல இருந்திருக்கிற தேஜஸ் எல்லா இடத்துலையும் மேலையும் போகும் கீழே போகும் எல்லா பக்கமும் பிரசரிக்கும் இல்லையோ அது கீழ் நோக்கி பிரகாசிச்சு அந்த பிரகாசம் பெருமாளுடைய திருமுகத்துல விழுந்து அவர் திருமுகத்தினுடைய பிரகாசமானு தெரியலையே என்று சொல்றார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ. அப்படி மேல பாக்குறே பார்த்த உடனே என்னன்னு சொல்லு சார். சரி, அடுத்தது கீழே பார்க்கலாம். அந்த திருவடியை திரு பாக்குறேன். அந்த திருவடியை பார்த்த உடனே அந்த திருவம் அங்க பார்த்த திருவடியினுடைய பிரகாசம் எல்லா இடத்துலயும் பிரசனிச்சது. அதுக்கு கீழே பாத பீட்டமாக தாமர புஷ்பம் இருந்திருக்கு. இந்த திருவடியினுடைய பிரகாசம் தான் தாமர புஷ்பம் மாதிரி மலர்ந்திருக்கிறதா இல்ல தாமர புஷ்பத்தினுடைய பிரகாசம் தான் திருவடியாக தெரியுறதா, என்ன பிரகாசம் எதுன்னு தெரியலையே என்று அழுவார். பிரமிச்சு போய் நிற்கிறார் அழகரை சேவிச்சுட்டு. அந்த ரீதியில இந்த இடத்துல சொல்லி சொல்ற சரணாரவிந்த நிச்சந்தமான மகரந்தர சௌகதேஷ்யா. பெருமாளுடைய திருவடி அந்த திருவடியாகிற சரணார அரவிந்தம் அதுவே தாமர புஷ்பம். தாமர புஷ்பத்திலேருந்து பெருகிறது அந்த என்ன புஷ்பம் இருந்ததுன்னா அந்த புஷ்பத்துக்கு மகரந்தம் இல்லாத இருந்துச்சுனாக்கா அந்த புஷ்பத்துக்கு விசேஷம் இல்லை. இந்த காலத்துல நாம எல்லாம் பார்க்கணும் டிசம்பர் பூ அந்த பூன்னு சொல்லி சொல்றோம், எக்ரோட்டன் பூ அந்த மாதிரி எப்பயோ சொல்றோமே, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது அந்த மகரந்தம் பெருகக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த மகரந்த பிரவாகம் அப்படியே அதுல இருந்து போறதான் மது பிரவாகம். இந்த பிரவாகத்தை பார்த்த உடனே அந்த ரச பிரவாகமே தான் இந்த கிரணங்கள். என்ன தேஜோமயமாக தானே சொல்லி சொன்னேன், அந்த பரஞ்சோதிஸாக இருக்கிற ரங்கநாதனுடைய கிரணங்கள் தான் ரங்கநாதனுடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய அந்த திருவடியிலிருந்து மகரந்த பெருக்கு இருக்க அதுதான் தேஜோமய தேஜஸனுடைய கிரணங்கள், ரங்கநாதனாகிற தேஜஸனுடைய கிரணங்களோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது அப்படின்னா. இது ஆழ்வானே பண்ற உத்ரேட்சையா என்ன என்று கேட்ட அப்படி இல்லையா? விஷ்ணோ பதே பரமே மத்த உற்சாக சதசிய பிரியமதி பாசோ அஸ்யாம் நரோ எத்ர தேவயவோ மதந்தி
குரு கிரம குசகு பந்துரித்தா விஷ்ணோ பதே பரமே மத்வுத்சஹா. விஷ்ணு சூக்தத்துல சொல்லியிருந்துருக்கு. இந்த இடத்துல என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டா, விஷ்ணோ பதே பரமே மத்வ உற்சகா ஸ்ருதியில சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. மதுன உற்சகா இது ஸ்ருதே பிரதீதா சஜ்ஜா ஸ்ருதே மதுன உத்த இது பிரதீதா சஜ்ஜாக. அந்த திருவடியிலிருந்து உஷ்மண்டவதாக இருந்திருக்கிறவை அந்த சஜ்ஜாக ஸ்ருதே மதுனபுத்த இது பிரதீதா. ஸ்ருதிகளிடத்திலிருந்து அர்த்தம் மதுன உத்தகாக்க தேனினுடைய பிரவாகம், தேன் பிரவாகம் என்று சொல்றது. அது அது எப்படி பிரதீதாக, இது வேதத்திலிருந்து சொல்லப்படுகிறது. பிரதிதஜாக கிரணாக ஸ்ரேயாக கிரந்து, அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ஸ்ருதி பிரசித்தமாக இருந்திருக்கிற ரங்கநாதனுடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய கிரணங்கள் நம்ம எல்லாருக்கும் ஸ்ரேயா கிரந்தோ, நம்மளுடைய ஸ்ரேயத்தை நம்மளுக்கு உண்டான நன்மையை கிரந்து விருத்தி பண்ணட்டும், மேல் மேலும் வளர செய்யட்டும் என்று பிரார்த்தனை பண்ற. தஜ்ஜாகன்றது அந்த கரணாரவிந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தக்கத்தினால கரணாரவிந்தத்தை சொல்லி சொல்ற. நமக்கு ஸ்ரேயஸ் என்ன, எது ஸ்ரேயஸ்ன்னு பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் ஸ்ரேயஸ்ன்னு சொல்ல சொல்றது எதுன்னாக்க, நன்மைன்னு சொல்றது எதுன்னா, அந்த பகவத் கைங்கரியம் பதா பசந்தி சூரியான்னு சொல்லு, நித்தியதூரிகளை கொண்டாடுற மாதிரி, வேதம் கொண்டாடுற மாதிரி, எப்பொழுதும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்திதமான சர்வாவஸ்தோஜிதமான சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணும்படியான ஒரு நிலை நமக்கு வரதிருக்க, அதுதான் ஸ்ரேயஸ்து. இதனால அதுதான் மோட்சம். அந்த மோட்சத்துல வரக்கூடியதுதான் சொல்றது ஸ்ரேயச்ச பிரேயச்சான்னெல்லாம் சொல்றது. கட்டோபனிஷத்துல ஸ்ரேயசப்தமான சொல்றது மோட்சத்தை தான் சொல்றது. நம்ம மாதிரி இருக்கவாளுக்கும் அந்த மோட்சம்தான், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் நமக்கு ஸ்ரேயஸ்து என்று சொல்ற. யாருக்கு கைங்கரியம் பண்றது, பரஸ்யதாம் மகான் பரஸ்யதாம்னா பரஞ்சோதிஸாக இருந்திருக்கிற எம்பெருமான், அவருடைய திருவடிகள்ல நாம போய் கைங்கரியம் பண்றதுதான் நமக்கு ஸ்ரேயஸ்து. அத்த காட்டிலும் ஸ்ரேயஸ்து வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஸ்ரேயஸ்து சொல்லணும்ல, பரஞ்சோதி உபசம்பத்திய சேனரு, அது பரஞ்சோதி உபசம்பத்தியன்னா சொல்லச்சு, அந்த பரஞ்சோதியாக இருந்திருக்கிற எம்பெருமான அடைந்து சுவேனரூபேன அபிநிஷ்பத்தியமான நமக்கு இயல்பாக இருக்கக்கூடியதான குணாட்டகங்களோடு சேர்ந்திருந்தோம்னா, சேனரூபம் நமக்கு இயல்பான நிலைன்றது என்ன, பகவத் கைங்கரியம் பண்றதுதான். மணிவரை பெருமானுடைய சீதோஸ்துபம் மாதிரி பெருமானுடைய மார்ந்த திருமார்த்த அலங்கிக்க வேண்டியவர் இந்த ஜீவர்கள். ஆனா நம்மளுடைய பாப விசேஷத்தினால கலுடமதி அவிந்தராஜ்யம் நமக்கே ஏற்பட்டது ஒரு ஆதிராஜ்யம், கிங்கரத்வாதிராஜ்யம், பெருமாளுக்கு சேவை பண்றதாக இருந்திருக்கிற ஒரு சாம்ராஜ்யாதிபதியாக நாம இருக்க வேண்டும். அதை நாம அடையாது போயிட்டோம். இப்போ அதை அடையணும்ன்றது தான் இப்போ பிரார்த்தனை. நமக்கே ஏற்பட்டதா ஸ்ரேய கிரந்து சஜ்ஜா கிரணாக, அந்த பரஞ்சோதிஸாக இருந்திருக்கிற ரங்கநாதனுடைய ஒரு திருவடி, அந்த திருவடியினுடைய கிரணங்கள், திருவுடைய கிரணங்கள்ன்றது இந்த இடத்துல அந்த கிரணங்கள்ன்றது சாமான்யமா சூரிய ரசியினுடைய கிரணங்கள்லாம் சுட்டரிக்கும், அந்த மாதிரி சுட்டரிக்கிற கிரணங்கள் இல்ல. சரணாரவிந்த நித்யந்தமான மகரந்த அப்படியே தீன் மாதிரி இனிக்கக்கூடியது. இந்த கிரணங்கள்லாம் நமக்கு பரம பௌக்கியமாக இருந்துருக்கும். இந்த வெயில் காலமா இருந்துருக்கு, இப்ப வாதல்ல போய் ஒரு நிமிஷம் நின்றமானாக்க ஆத்துள்ள இருக்கச்சேயே சூரியனுடைய தாக்கம் நம்மளால சகிச்சுக்க முடியல. அப்ப பெருமாள் ஜோதிஷான் ஜோதிஷன்னு சொல்ற பெருமாளை சொல்லச்சே பகலோன் பகல் விளக்காகன்னு
பெருமாளுடைய தேஜத்துக்கு எதிர அந்த சூரியனுடைய தேஜஸ் எல்லாம் பகல் விளக்காக ஆயிடுறது. மத்தியான வேளையில விளக்கேற்றி வச்சாக்க விளக்குக்கு எப்படி பிரகாசம் இல்லாத இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுறதுன்னு சொல்ற. அப்படி மங்களாசாசனம் பண்ண ஒரு தேஜஸ்ஸு, அப்ப சூரியனுடைய தேஜஸ்ஸையே நம்மளால பொறுக்க முடியல, அந்த பெருமாளுடைய ரங்கநாதனுடைய தேஜஸ் நம்மளை சுட்டரிச்சிருவோம் என்னும் ஒரு பயம் நமக்கு வருது இல்லையோ. அது சுத்தரிக்காது, அது பரம பௌக்கியமாக இருக்கும்ன்றத தெரியப்படுத்துற. இதுதான் இந்த இடத்துல ஆழ்வானுடைய ஒரு அனுபவ விசேஷம். பெருமாளுக்கு வரத்தே பெருமாளுடைய திருக்கண்கள், அந்த பெருமாள் கட்டாட்சம் இருக்கே, தங்கள் திருக்கிறதே எம்மேல் வழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாக்கோம் அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் சாபம் அழிந்தேலோரென்பாவாய். திருமாளுடைய தேஜத்து பாகவதால பொறுத்த வரைக்கும் சந்திரகிரணம் மாதிரி இருக்குமா, பாகவதாளுக்கு விரோதியாக ஆசிரித்த விரோதிகளை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரணம் மாதிரி இருக்குமா. திங்களும் ஆதித்யனும் எழுந்தா போல் அங்க நாச்சியார் மங்களாசாசனம், ஆண்டாள் நாச்சியாருடைய மங்களாசாசனம். இப்ப இவர் வந்து எப்படியுமே எதிர்பார்க்கல, ரங்கநாதனுடைய தேஜஸ்ஸு தேஜஸ்ஸு வந்து பரம பௌக்கியமாக இருந்திருக்கு, அதனுடைய கிரணங்கள்லாம் பரம பௌக்கியமாக இருந்திருக்கு. இப்படி பௌக்கியமான கிரணங்கள் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ற, அது என்ன பண்ணணும் நமக்குன்னா சிறப்பு நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணட்டும், மங்களத்தை விருத்தி பண்ணட்டும். பெருமாள் கூட வரணும்னு அவசியம் இல்லை, பெருமாளுடைய தேஜஸ்ஸே அவருடைய கிரணங்கள் போருமா, சூரிய கிரணங்கள் போருமா. இப்ப நமக்கு ஆலோசனை, இப்ப ஒரு வசுவை பார்க்கணும்னாக்க சூரியனா இங்கிறோம், சூரிய கிரணம் இருந்து பார்க்கலாம் இல்லையோ, யசாவசிதமான ஞானம் ஏற்படுறதோ இல்லையோ. அந்த மாதிரி நம்மளுடைய திருவடியிலிருந்து பெருகக்கூடிய தேன் மாதிரி இருக்கிற அந்த கிரணங்களே தேன்மே, இந்த தேன் அருவியே அந்த பூஜ்யமான விசேஷமே, அதுவேதான் கிரணங்கள். அந்த கிரணங்கள் நமக்கு நன்மையை பகிர்க்கட்டும். எப்பேற்பட்ட நன்மைன்னா அதிராஜ்யம் அதிகம் எல்லாம் அந்த எம்பெருமானுடைய கைங்கரிய சாம்ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கும்படியான நன்மையை வழங்கட்டும் என்று ரங்கநாதனுடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய பிரகாசத்தை பிரார்த்தனை பண்ற இந்த ஸ்லோகத்தினால நமக்கும் ரங்கநாதன் ஆகிற ஒரு தேஜோமயமான தேஜோ ராசி அவருடைய பிரகாசம் அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு கிரணம் நம்ம மேலையும் விழுந்து நமக்கும் சகலவிதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்ரேய கிரந்து கிரண சரண அரவிந்த நிஷ்யந்தமான மகரந்த ரசௌகதேஷ்யா சஜாஸ்ருதே மதனவுத்த இதி பிரதீதா மங்கள்ய ரங்க நிலையஸ்ய பரதம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.